Hi students, welcome to Simas classes. Application of PDE la one dimensional heat equation la inga oru problem tha discuss panna porom. Ida question, the ends A and B of rod 100 cm long have their temperatures kept at 10 degree and 100 degree respectively. Then find the steady state temperature distribution function. In the question la enna kuduthirukanga, or rod adoda length vandu 100 cm, or end la 10 degree innor end la 100 degree temperature irukku. Ipdi irukumbodhu adula irukra steady state temperature enna endradha nama vandu kandupidikanum. Inga இந்த ஸ்டடி ஸ்டேட் டிஸ்ட்ரிபியூஷனை கண்டுபிடிச்சா மட்டும் இங்கே போதும். இதை நான் ரெண்டு விதமாக இந்த ப்ராப்ளத்தை இங்கே நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஒன்று டைரெக்டாக ஃபார்முலா சப்ஸ்டியூஷன்லேயும் இதை எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன், அதை வீடியோவோட எண்டில் சொல்லியிருக்கேன். அந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்றதை இப்போ டெரைவ் பண்ணி இதில் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். நமக்கு தெரியும் ஒன் டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷனை எப்படி எழுதலாம், dou u by dou t equal to alpha square into dou square u by dou x square. இப்போ ஸ்டடி ஸ்டேட் டெம்பரேச்சர்னு சொல்லும் பொழுது டெம்பரேச்சர் ஸ்டடியாக இருக்குது. அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு டி நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அதோட வேல்யூ ஜீரோ ஆகிடும். அப்போ என்ன ஆகிடும், ஆல்ஃபா ஸ்கொயர் டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ. அதிலிருந்து டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும். ஸோ ஸ்டடி ஸ்டேட்டில் இதான் டெம்பரேச்சர். The one dimensional steady state equations, one dimensional heat equation oda steady state oda equation ipo idan. Idha vandu nama vandu enga derive pannirkom, one dimensional heat equation la irundhu ipo rendu pakkamum integrate pannuvom. Idha integrate pannamna we get dou u by dou x is equal to a, oru constant varum. And again you integrate this, இங்கே வர ரிசல்ட் வந்து எக்ஸில் வரும். ஏன்னா நம்ம எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுனால, அதனால் யூ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே இன்டகிரேட் பண்ணால் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஒரு இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் பின்னு வரும். இப்போ இதோட பவுண்டரி கண்டிஷன் தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, த பவுண்டரி கண்டிஷன்ஸ் ஆர் ஸ்டார்டிங்கில் டெம்பரேச்சர் யூ ஆஃப் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு 10 டிகிரி. இது வந்து எண்ட் பாயிண்ட்ஸ். அப்போ இது வந்து எப்படி மாறும், செகண்ட் பவுண்டரி கண்டிஷன் யூ ஆஃப் 100 is equal to 100ன்றது லென்த்து, இன்னொரு எண்ட் பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஜீரோன்னு எடுத்தால் இன்னொரு எண்ட் பாயிண்ட் வந்து 100ஆக வரும். ஈக்குவல் டு டெம்பரேச்சர் எவ்வளோ கொடுத்துருக்கு, 100 டிகிரி. இப்போ இந்த ரெண்டு பவுண்டரி கண்டிஷனை இதில் அப்ளை பண்ணி நம்ம ஏ அண்ட் பிஏ வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம்னா இதுதான் ஸ்டடி ஸ்டேட் டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இப்போ அப்ளை ஃபஸ்ட்டு கண்டிஷன் யூ ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 10 இன் ஈக்குவேஷன் 1. நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸுக்கு பதிலாக 0 போடணும். அப்போ போடும்பொழுது இது 10ஆக மாறிடும். இது இந்த டேர்ம் மொத்தமே 0 ஆகிடும். ஏன்னா எக்ஸுக்கு வந்து 0 போட்டோம்னா அப்போது பி வரும், பி ஈக்குவல் டு 10. அப்போது யூ ஆஃப் எக்ஸ் இப்போ எப்படி மாறிடும், ஏஎக்ஸ் ப்ளஸ் 10. இப்போ இதில் செகண்ட் பவுண்டரி கண்டிஷனை அப்ளை பண்ணுவோம். அப்ளை செகண்ட் பவுண்டரி கண்டிஷன் யூ ஆஃப் 100 இஸ் ஈக்குவல் டு 100 சப்ஸ்டிட்யூட் பண்ணால் இந்த இடத்துல இப்போ 100 இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸ் வந்து 100. ஸோ 100A ப்ளஸ் 10. இதிலிருந்து 100A இஸ் ஈக்குவல் டு 10 அந்த பக்கம் போச்சுன்னா 100 மைனஸ் 10 தட் இஸ் ஈக்குவல் டு 90. இப்போ இதிலிருந்து ஏ இஸ் ஈக்குவல் டு 90/100ன்னு எழுதிக்கலாம், விச் இஸ் ஈக்குவல் டு இதை சிம்பிளிஃபை பண்ணால் 9/10. Therefore, the steady state temperature with these conditions u of x is equal to 9x/10 plus 10. இதுதான் இதோட steady state temperature. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை டைரெக்டாக ஃபார்முலா சப்ஸ்டியூஷன்லேயும் போடலாம். இப்போ ஃபார்முலாவை அப்ளை பண்ணி இதை எப்படி டைரெக்டாக கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்ப்போம். u of x,0 is equal to θ2 minus θ1 into x by L plus theta 1. This formula. Theta 2 is the highest temperature. This is the highest temperature. Theta 1 is the 100 minus 10 into x divided by length. Length is 100 plus theta 1 is 10. This is equal to 90x by 100 plus 10. This further simplify. U of x comma 0 is equal to 9x by 10 plus 10. This is steady state temperature. Inga formula use panni direct potto. In the formula, eppadi vandadunradha nama vandu munnadi derive panni kondu vandom. This is the problem answer. Matta problem channel subscribe panni watch pannunga. Thank you for watching.